ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இம்போர்ட் ஸ்டாக்கில் நம்மகிட்ட என்ன ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சிஓடி ஆப்ஷன் கிடையாது, அதே மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன், டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ஆப்ஷன் கிடையாது. ஒன்று, நீங்கள் நேரில் வந்து கேஷ் கொடுத்துட்டு வாங்கிட்டு போகலாம், அப்படி இல்லைனா கொரியர் வழியாக நீங்கள் வாங்கிக்கலாம். கொரியர் வழியாக எப்படி வாங்கணுன்னா, கேஷ் ஜிபே, ஃபோன்பே இல்லை பேங்க் வழியாக நீங்கள் நெஃப்ட் இல்லைனா ஐஎம்பிஎஸ் அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அட்ரஸுக்கு நாங்கள் கொரியர் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? சிம்பிள் ப்ராசஸ் தான், காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. அப்புறம் உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ அந்த மாடல் பற்றி நீங்களே எல்லாமே விவரமாக தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் என்ன மாடல் தான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? அந்த மாடல் பற்றி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நாங்கள் தனித்தனியாக வீடியோ நிறைய போட்டிருக்கோம், போஸ்ட் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஜிஎஸ்எம் அறினா கூகுள் பண்ணினாலே உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தெரிய வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ரிசர்ச் பண்ணிவிடுங்க ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தருவோம். ஓகேங்களா? நாங்களும் 100% எப்போவுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெஃபர் பண்ணுறது எல்லாமே கூகுள் இல்லை ஜிஎஸ்எம் அறினா தான் ரெஃபர் பண்ணுறோம். ஸோ அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் எங்களாலையும் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த இன்ஃபர்மேஷன் வெளியே பார்க்குறீங்களோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனும் நாங்களும் பார்த்துட்டு தான் சொல்கிறோம். ஸோ ஜென்ரல் பிளாட்ஃபார்ம் தான் எல்லாருக்குமே. ஓகேங்களா? ஸோ இதுதான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு அண்ட் வியூவர்ஸ்க்கு. எந்த கடையில் வாங்கினாலும் கொஞ்சம் தீவிரமாக விசாரிச்சுட்டு அவங்களோட பாலிசிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. இல்லைனா அதுக்கப்புறம் மிஸ்கம்யூனிகேஷன் நிறைய ஆகிடும். ஓகேங்களா? ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறதை விட ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது எப்போவுமே நல்லது. ஓகேங்களா? ஸோ அது சில ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக உங்களுக்கு பாலிசி சொல்லிவிடுவாங்க, சில ஷாப்பில் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது உங்களுடைய கடமை, சேஃபர் சைடு, எல்லாருக்குமே சேஃபர் சைடு. ஓகேங்களா? மிஸ்கம்யூனிகேஷன் ஆகக்கூடாது இல்லையா? இப்போ ஷாப் கீப்பரும் யாருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு தவறான பீஸோ இல்லை ஒரு மொபைல் ப்ராப்ளம் உள்ளான மொபைல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே விருப்பப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட கஸ்டமர்ஸ் தான் அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ்ஸு. ஸோ எப்படிப்பட்ட ஒரு ஷாப் கீப்பர் இருந்தாலும் அந்த நம்பிக்கையை உடைக்க மாட்டாங்க. ஸோ அந்த நம்பிக்கையை உடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் ஒரு நல்ல மொபைல் தராங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அறியாமல் நிறைய விஷயங்கள் நடக்கும் இல்லையா? ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பாலிசிஸ் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகாது. ஸோ உங்களுக்கு ஸ்டாக் என்னென்ன இருக்குது நம்மகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சொல்லிடுறேன். மோட்ரோலாவில் Z4 இருக்குது. Z4 குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு 10-12 பீஸ் மட்டும்தான் இருக்குது. 6500 ருபீஸ்க்கு வோல்ட் எல்லாம் சப்போர்ட் ஆகாது. ஏர்டெல், வோடஃபோன் அந்த மாதிரி எதுவுமே போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். வோல்ட்டு தவிர, வோல்ட்டுனா உங்களுக்கு ஜியோ மட்டும் சப்போர்ட் ஆகாது. 4GB 128GB வேரியண்ட்டு உங்களுக்கு ஜஸ்ட்டு 6500 ருபீஸ் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கேன். வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 மேக்ரோ இருக்குது. 1 மேக்ரோவில் உங்களுக்கு வோல்ட் எல்லாமே சப்போர்ட் ஆகும், ஜியோ சப்போர்ட் ஆகும். சிங்கிள் சிம் இருக்குது, டபுள் சிம் இருக்குது, 464, அதனால் உங்களுக்கு 6500 ஆகும். 1 மேக்ரோ கொஞ்சம் காஸ்ட்லி, ஏன்னா ரொம்ப சீப்பாக Z4 வந்திருக்கு, அதனால் உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லி அது தெரியுது. ரெண்டுமே ஒரே ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஜியோ சப்போர்ட் ஆகுறது, அதனால் உங்களுக்கு ரேட்டு பார்த்திங்கன்னா 6500 வரும். அது போக நம்மகிட்ட இருக்கிறது G10 இருக்குது. G10 பவர் ஒரு பீஸ் இருக்குது 7000 ரூபாய்க்கு. அப்புறம் G10 இருக்குது, 4128, 7500 ஆகும். அது போக G7 இருக்குது மோட்ரோலாவில். வோல்ட் சப்போர்ட் ஆகிற பீஸும் இருக்குது, வோல்ட் சப்போர்ட் ஆகாத பீஸும் இருக்குது. ரெண்டுமே உங்களுக்கு 6.5 கொடுத்துட்ருக்கோம், 464GB வேரியண்ட்டு. அப்புறம் 1 ஆக்ஷன் இருக்குது மோட்ரோலாவில். 1 ஆக்ஷன் உங்களுக்கு தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 ஆக்ஷனில் 464னா 6500 கொடுத்துட்ருக்கோம், 4128னா 1000 ரூபாய் கூட கொடுத்துட்ருக்கோம். அது உங்களுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா 7500 வரும். 6500, 7500. ஸோ எல்லாமே உங்களுக்கு வோல்ட் சப்போர்ட் ஆகும், ஆகாத மாடல் உங்களுக்கு ஆகாதுன்னு சொல்லி தெளிவாக சொல்லிவிடுவோம். ஓகேங்களா? அப்புறம் சோனி எக்ஸ்பீரியாவில் குட்டி மாடல் இருக்குது, காம்பேக்ட் மாடல். நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நம்மக்கிட்ட இப்போது குறைஞ்ச ஸ்டாக் தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 4GB 64GB வேரியண்ட்டு சோனி எக்ஸ்பீரியா XZ2 காம்பேக்ட்டு. 845 ப்ராசரோட சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். வோல்ட்டு மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகாது. சோனியில் இருக்கிற ஸ்டாக் இது மட்டும்தான். அது போக கூகுளில் என்ன ஸ்டாக் இருக்குன்னா 4A 5G இருக்குது. 4A 5G ஒயிட் அண்ட் பிளாக்கில் ஒரு 5-6 பீசஸ் இருக்குது. ஒயிட் அண்ட் பிளாக்கில் 4A 5G 12500 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். அது போக பிக்சல் 4 இருக்குது, 6GB 64GB உங்களுக்கு 11000 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். நல்ல நீட் கண்டிஷனில் இருக்குது, சூப்பர் கண்டிஷனில் இருக்குது, எல்லாமே டெமோ யூனிட்ஸ் தான். ஓகேங்களா? ஒரு 4 பீஸ் இருக்குது.
11,000 ரூபாய்க்கு 11,000 ரூபாய்னா 11,000 ருபீஸ்க்கு மட்டும் 664 கொடுத்துட்ருக்கோம். அது போக சாம்சங்கில் என்ன இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சாம்சங்கில் S20 ப்ளஸ் இருக்குது, 12 GB 128 GB வேரியண்ட்டு, 5G வேரியண்ட்டு. இது உங்களுக்கு 22,000 ரூபாய்க்கு கேமரா, சாரி சாம்சங் நீங்கள் எந்த ஃபோன் வாங்கினாலும் 20,000 ரூபாய் மேலே வாங்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது சார்ஜரோடு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துடலாம், 25 வாட் சார்ஜரோடு கொடுத்துடலாம், ஓகேங்களா. ஸோ இந்த மொபைல் 20 ப்ளஸ்ஸு 22,000 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம், சாம்சங் சார்ஜரோடு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா S21 ப்ளஸ் இருக்குது, 8 GB 256 GB வேரியண்ட்டு, 256 GB வேரியண்ட்டு, ஜஸ்ட் 29,000 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம். வெளியே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31,000 ருபீஸ்க்கு 128 கொடுத்துட்ருக்காங்க. நம்ம தரக்கூடிய ப்ரைஸ் 256 GB வேரியண்ட்டு தான், 29,000 ருபீஸ்க்கு சாம்சங் சார்ஜரோடு கொடுத்துடலாம். அது போக S21 அல்ட்ரா இருக்குது, ஒரே ஒரு பீஸ் இருக்குது, 39,000 ருபீஸ்க்கு சாம்சங் சார்ஜரோட 12 GB 128 GB வேரியண்ட்டு, 21 அல்ட்ரா புதுசு, ஓகேங்களா, நியூ வேரியண்ட்டு, டெமோலியே பார்த்தீங்கன்னா புதுசு, அன்யூஸ்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வேரியண்ட்டு, அது கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் Note 20 அல்ட்ரா இருக்குது, Note 20 அல்ட்ரா ஒன்லி பீஸ் அண்ட் சார்ஜர் வேணும்னா உங்களுக்கு 37,500 ஆகும், 37,500 ஆகும். அதுவே நீங்கள் பாக்ஸ் பீஸ் கேட்குறீங்க, ஃபுல் கிட்டு வேணும் எனக்கு, அது அந்த பீஸ் மாதிரி வேணாம், எனக்கு ஃபுல் கிட்டு வேணும்னா 39,000 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம், ஓகேங்களா. ஃபுல் கிட்டு வரும், பாக்ஸோடு வந்துடும். இல்லை பாக்ஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது சார்ஜரோடு கொடுத்துடலாம், 37,500 ருபீஸ் கொடுத்துடலாம், ஓகேங்களா. ஸோ அது போக ஷார்ப்பில் பார்த்தீங்கன்னா R5G இருக்குது, R5G உங்களுக்கு 7,000 ருபீஸ்க்கு மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம், கம்மியான யூனிட்ஸ் தான் இருக்குது. சென்ஸ் த்ரீ ப்ளஸ்ன்னு ஒரு மாடல் இருக்குது, 6,500 ருபீஸ்க்கு, 6 GB 64 GB வேரியண்ட் இது, ஓகேங்களா. அப்புறம் லாஸ்ட்டு மூணு யூனிட் இருக்குது ஷார்ப்பில், 12 GB 256 GB வேரியண்ட்டில் உங்களுக்கு தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,500 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். என்ன வேரியண்ட்னா R5G அப்படின்னு சொல்லிட்டு, 865 ப்ராசரோடு வந்துடும், ஓகேங்களா. ஜஸ்ட்டு 12,500ன்றது நல்ல ப்ரைஸு. ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்ஜி வெல்வெட் 2 பீஸ் இருக்குது, ஒன்லி பீசஸ் தான், ஒன்லி பீஸ் மட்டும் தான் வரும் உங்களுக்கு, 13,500 ருபீஸ்க்கு 6 GB 128 GB வேரியன் கொடுத்துடலாம். ஒன் ப்ளஸில் என்ன ஸ்டாக் இருக்குன்னா என் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல், இது உங்களுக்கு 4 GB 64 GB 9,500 ருபீஸ் கொடுத்துடலாம். அதே சமயத்தில் 5G வேரியண்ட் வேணும் எனக்கு, கொஞ்சம் 6 GB 128 GB வேரியண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 11,500 ருபீஸ் கொடுத்துடலாம், 11,500 ரூபாய் கொடுத்துடலாம். இது உங்களுக்கு வெளியே காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 13,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க, ஓகேங்களா. ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க, லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது. ஆரோஸில் ஒரே ஒரு பீஸ் இருக்குது, ஆரோஸில் 12,000 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். அது போக நம்மக்கிட்ட நீங்கள் ஃபுல் கிட்டு வேணும்னா Note 20 அல்ட்ராவில் 39,000 ருபீஸ் லாஸ்ட்டு ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது. அது போக Note 11 நிறைய பீசஸ் இருக்குதுங்க பாருங்கள், சீல்டு பீசஸ் இருக்குது எல்லாமே. Note 11 4G மாடல் உங்களுக்கு 11,500 ருபீஸ் கொடுத்துடலாம், 11,500 ரூபாய் கொடுத்துடலாம், 12,000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போது இந்த வீடியோவில் உங்களுக்கு 11,500 ருபீஸ்க்கு உங்களுக்கு சீல்டு யூனிட்டே கொடுத்துடலாம், சீல்டு கொடுத்துடலாம், இல்லை சீல்டு கட்டிருந்தாலும் உங்களுக்கு அதே பீசஸ் தான், ஓகேங்களா. அப்படியே புத்தம் புதுசாக இருக்கும், 6 GB 128 GB வேரியன்ட்டு, புத்தம் புதுசு, ஃபுல் கிட்டு வரும், தரக்கூடிய ப்ரைஸ் 11,500 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் P30 Pro இருக்குது, 20,500 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம், 8 GB 128 GB உங்களுக்கு கர்வ்டு ஸ்க்ரீனில், ஹுவாவேல ஹானரில், ஹுவாவேல அந்த மாதிரி ஒரு நல்ல பீஸ் வேணும்னா இதெல்லாம் உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் எல்லாமே சப்போர்ட் ஆகும். இதெல்லாம் கொஞ்சம் பழைய மாடல்னால் ஒரு 2-3 இயர்ஸ் ஆயிருக்கும், அதனால் உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேருந்து எல்லாமே சூப்பராக சப்போர்ட் ஆகும். தரக்கூடிய ப்ரைஸ் 20,500 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம், வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. இதில் ரெண்டு கலர்ஸ் இருக்குது, ப்ளூ அண்ட் ஒயிட் கலர்ஸ் இருக்குது, ஓகேங்களா. அப்புறம் கேட் ஃப்ளிப்பு இருக்குது, கேட் ஃப்ளிப்பு உங்களுக்கு 8,000 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம், வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. இது ரக்கெட் ஃபோன்ஸ், இது எல்லாமே சீல்டு யூனிட்ஸு, ரக்கெட் ஃபோன். S22 ஃப்ளிப்புன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஆண்ட்ராய்ட் கோ வேரியண்ட் வந்துடும், ஆண்ட்ராய்ட்லேயே வந்துடும், உங்களுக்கு டச் ஸ்க்ரீனோடு வரும், ரக்கெடு, வாட்டர் ப்ரூஃப், ஷாக் ப்ரூஃபு, எந்த ப்ரூஃபு எல்லாமே எல்லா ப்ரூஃபும் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் மொபைல்ஸ், இதெல்லாமே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியணும்னா GSMRI-னால போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், நிறைய விஷயங்கள் அதிலேயே போட்டிருப்பாங்க, ரெஃபர் பண்ணிக்கோங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எந்த வீடியோ பார்த்தாலும் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் ஓனாக உங்களோட சொந்த முயற்சியாக நீங்கள் போய் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க, ஓகேங்களா. அதுதான் என்னோட ஒரு பணிவான கோரிக்கை, ஓகேவா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் நம்மக்கிட்ட இருக்கிற இம்போர்ட் ஸ்டாக் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்த மாடல் உங்களுக்கு தேவையோ அந்த மாடல் நீங்கள் தேர்ந்தெடுத்து ரிசர்ச் பண்ணி விவரமாக வாங்கிக்கோங்க. அண்ட் எந்த டீட்டெயில் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமா வந்து மெசேஜ் பண்ணி நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்க, ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் டன், வேறு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். அண்டில் தென், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.